உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். முதலமைச்சர் அவர்களால் 2022 ஜனவரி திங்களில் தமிழ்நாட்டில் 25 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை 19 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அதிக எண்ணிக்கையில் வர வேண்டிய அவசியம் கருதி 19 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் 6 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் ஏறத்தாழ 1100 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்து தந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் 25 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கான கட்டமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதியில் அமைந்திருக்கிற காரணத்தினால் புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு செஞ்சி மஸ்தான் அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திண்டிவனத்தில் இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை அமைப்பதற்கு உத்தரவிட்டார்கள். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்று உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் இதனுடைய கட்டமைப்பையும் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் ரூபாய் 60 கோடி நிதி ஆதாரத்தையும் தந்தார். அந்த 60 கோடி ரூபாய்க்கான கட்டிடப் பணிகள் தற்பொழுது வெகு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கான கட்டிடம் என்று 5 தளங்கள் கூடிய கட்டிடம், 1,34,679 சதுரடி பரப்பில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகப்பேறு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான கட்டிடம் 4 தளங்கள் என்கின்ற வகையில் 32,280 சதுரடி பரப்பில் கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பிணவறை கட்டிடம், HD அறை என்று பல்வேறு கட்டிடப் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த அரசு தலைமை மருத்துவமனையாக இது தரம் உயர்த்தப்படும் போது 1,70,000 சதுரடி பரப்பில் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. இதில் கட்டிடப் பணிகளுக்கு மட்டும் 40 கோடி ரூபாயும் 20 கோடி ரூபாய் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த மகப்பேறு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான கட்டிடம் என்பது இன்னும் ஓரிரு மாத காலங்களில் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. இந்த திண்டிவனம் மருத்துவமனையை பொறுத்தவரை அக்கம்பக்கத்தில் இருந்து 100 பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த மருத்துவமனையை பயன்பெற்று வருகிற காரணத்தினால் விரைந்து கட்டி முடிக்கப்பட்ட இந்த மகப்பேறு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான இந்த கட்டிடத்தை 3 மாத காலத்திற்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. தொடர்ந்து இந்த 5 கட்டிடம், 1,34,000 சதுரடி பரப்பிலான இந்த 5 கட்டிடம், அது முடிவடைவதற்கான கால அவகாசம் நவம்பர் திங்கள் இறுதி என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த நவம்பர் மாதம் முடிந்ததற்கு பிறகு அந்த இணைப்பு கட்டிடம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்படும். திண்டிவனத்தை பொறுத்தவரை இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கான இந்த கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான வசதிகளும் காத்திருப்பு அறை, மருந்தகம், MRI, CT ஸ்கேன், குரநோயாளிகள் வார்டு, மீட்பு அறை, மருத்துவர் அறை, அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து பிரிவு, பதிவறை, பணிநேர மருத்துவர் அறை, பணிநேர செவிலியர் அறை, சிகிச்சை அறை, மருத்துவ கருவிகள் அறை, பணிநேர மருத்துவர் அறை,
இப்படி ஏராளமான புதிய கட்டமைப்புகள் வரவிருக்கிறது. எம்ஆர்ஐ, டிஜிட்டல் ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு வசதிகளும் இந்த மருத்துவமனையில் வரவிருக்கிறது. எனவே இங்கே திண்டிவனத்திலானாலும் சரி, அக்கம்பக்கத்தில் இருக்கிற மற்ற கிராமப்புற பகுதிகளிலானாலும் சரி, மக்களுக்கு மருத்துவ தேவை என்றால் விழுப்புரத்திற்கும் அல்லது புதுவையில் இருக்கிற ஜிப்மருக்குமாக சென்று கொண்டிருந்த அந்த நிலை மாறி திண்டிவனத்திலேயே அனைத்து வசதிகளுடனும் கூடிய ஒரு மகத்தான மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை நானும் மாண்புமிகு அமைச்சர் மரியாதை உரியாண்டன் செஞ்சி மஸ்தானவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்கள், உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு இன்றைக்கு ஆய்வு செய்தார். கடந்த அதிமுக ஆட்சியை பார்த்தீங்கன்னா 104 அவசர உதவி மையம் அது தற்போது செயல்பாடு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக. அதாவது யாராவது 104 ஃபோன் பண்ணி அதனுடைய செயல்பாடு குறைவாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். 104 பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பெயருக்கு இருந்தது. அந்த 104 பெயருக்கு ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. இப்போதான் அந்த 104 அமைப்பு என்பது ஒட்டுமொத்தமாகவே மருத்துவ தமிழக மக்களின் மருத்துவ சேவைக்கு மட்டுமல்ல மனநல சேவைக்குமாக அது பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. 40 மனநல ஆலோசகர்கள் அங்கிருந்து மனநல ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி 104 சேவை எங்கேயாவது யாருக்காவது குறை ஏற்பட்டது என்று தெரிந்தால் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களிடத்தில் பேசினால் நடவடிக்கை எடுக்கும்.